புல் ஸ்ட்ரீட் சேனல் நேர்கள் வணக்கம். நான் உங்க விஜய் பேசுறேன். நிஃப்டி 50 அந்த இண்டெக்ஸ் ஸ்டாக் சீரீஸ் பத்தி நம்ம பதிவில் போட்டுட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல வந்து இது நாலாவது பங்கு வந்து ஆரோ ஃபார்மாங்கிற பங்கு. ஆரோ ஃபார்மா வந்து அரவிந்த ஃபார்மா தான் பேரு. நம்ம சொல்றது வழக்கத்துல இருந்து ஆரோ ஃபார்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆரோ ஃபார்மா பங்கு வந்து எப்படி இருக்கு, அதை என்ன செய்யலாம், அதை முதலீட்டுக்கு எடுத்துக்கலாமா இல்ல ட்ரேடிங் எடுத்துக்கலாமா எப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி இந்த பதிவில் நீங்க பார்க்கலாம். ஆரோ ஃபார்மாவோட டேட்டா அந்த லேப்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். ஆரோ ஃபார்மாவோட இன்னைக்கு மார்க்கெட்ல முடிவடைந்த பிரைஸ் வந்து 460 ருபீஸ்ல வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இதோட ஃபண்டமெண்டல் பராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இதோட இபிஎஸ் வேல்யூ வந்து அபவுட் 26 ருபீஸ் கிட்ட போயிருக்கு. இதோட பி ரேஷியோ வந்து அபவுட் 17 அந்த பாயிண்ட்ல இருக்குது. இப்போ இந்த இபிஎஸ்ஐயும் பிஇ ரேஷியோ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மொரல்லஸ் ஈக்குவல், அது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ 17-க்கும் 26-க்கும் உள்ள வித்தியாசம் தான் இருக்குது அதில். அப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த ஆரோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் பராமீட்டர் எதுவுமே பார்க்க வேண்டாம். அப்போ இந்த ஸ்டாக் என்ன மாதிரி ஸ்டாக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஆரோ ஃபார்மா முழுக்க முழுக்க ட்ரேடர்களுக்கான ஒரு ஸ்டாக். ஆரோ ஃபார்மா வந்து ஆரோ ஃபார்மா இந்த சன் ஃபார்மா அது மாதிரி சில ஃபார்மா ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக் என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நிஃப்டி எங்கே வேணாலும் போயிட்டு போட்டும், பேங்க் நிஃப்டி எங்கே வேணாலும் போயிட்டு போட்டும், இந்த ஸ்டாக்கை மட்டும் கவனிச்சுட்டு இந்த ஸ்டாக்கோட ஒரு பாஸ்ட்டு சில நாட்களோட டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு இதை இன்னைக்கு எப்படி போகுதுன்னு இதோடைய ட்ரெண்ட் உங்களுக்கு பிடிபட்டதுன்னா அவர் ஈஸியாக பிடிபட்டுறாது. இந்த ட்ரெண்ட் உங்களுக்கு பிடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த ஆரோ ஃபார்மா ஸ்டாக்கை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்கள் டெய்லி இன்ஃப்ராடேயில் கொஞ்சம் பணம் பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு 500, 1000, 5000, 10000 பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஸ்டாக் இந்த ஆரோ ஃபார்மா அப்படிங்கிறது. ஸோ அதனால இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு நினைக்கிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த ஆரோ ஃபார்மா ஸ்டாக்கோட இயர் ஹை எங்கே போயிருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அது ஒரு 800 ரூபாய்க்கு மேலே தான் இருந்திருக்காது. 800 ரூபாய்க்கு மேலே இருந்தது, இப்போ வந்து 460 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ பழையபடி 800 ரூபாய் வரைக்கும் போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா போகும், நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் போகும் அது. அப்போ இந்த ஈக்விட்டி செக்மெண்ட்டில் ஃபார்மா ஸ்டாக் தான் எனக்கு வேணும், அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே நம்மளுடைய புல் ஸ்ட்ரீட் பிளாக்ல வந்து ஒரு பதிவில் வந்து போட்டிருந்தேன். அந்த இப்போ ஐடி ஸ்டாக் யாரெல்லாம் வச்சு அவங்களாம் வந்து ஐடியிலேருந்து மைக்ரேட் ஆகி ஃபார்மா ஸ்டாக் பக்கம் வரலாம், அப்படி ஃபார்மா ஸ்டாக் பக்கம் வரலான்னு பார்க்கணும், எது நல்ல ஸ்டாக்கோ அதில் பார்த்து நீங்கள் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஆரோ ஃபார்மா வந்து நல்ல ஸ்டாக் தான், இன்வெஸ்ட்மெண்ட்றதுக்கு நல்ல ஸ்டாக் தான். அதை என்ன செய்யணும்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும். எப்பெல்லாம் அந்த மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு மாதமும் குறையுதோ அப்போ தான் அதை வாங்கணும். ஏறிட்டு இருக்கும்போது வாங்கக்கூடாது, ஏன்னா ஏறி போய் டக்கன் கீழே ட்ரெண்டு மாறி வந்துடும். எஃபோண்டோ பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து அந்த லாட் எடுத்து பண்ண முடியும், அதுக்கான மாற்றுமணி இருக்குது அப்படின்னா டெரிவேட்டிவில் போய் இதை எடுக்கூடு எடுக்கிறதுக்கு இது ஒரு அருமையான ஸ்டாக் இது இந்த ஆரோ ஃபார்மா. இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஆரோ ஃபார்மா ஸ்டாக் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தாராளமாக நல்லா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஸ்டாக் தான். என்ன தெரியணுமோ உங்களுக்கு வந்து அதோடைய டைரக்ஷன் தெரியணும், ட்ரெண்டு தெரியணும், இன்றைக்கி மார்க்கெட் டேட்டில் அது எப்படி இருக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஆரோ ஃபார்மா மட்டும் வச்சுக்கிட்டு வேறு எதையுமே பார்க்க வேண்டாம், அந்த ஸ்டாக் எதுவுமே வேண்டாம், இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் தான் இந்த ஆரோ ஃபார்மாங்கிறது. இப்போ நம்மளுடைய நிஃப்டி 50 சீரீஸில் இது 4வது ஸ்டாக். இதே போல் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம எடுத்து அந்த ஸ்டாக்கோட ஸ்னாப்ஷாட் மட்டும்தான் கொடுப்போம். இதை வந்து ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், நீங்கள் வந்து அதோடைய இயர் கை இயர்களோ இல்லை 3 மாதம் கை 3 மாதம் லோ சொல்கிறீங்க, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறீங்க, இபிஎஸ் சொல்கிறீங்க, பி ரேஷ் சொல்கிறீங்க, அது போதுமா அப்படின்னு ஒருத்தர் கூட சந்தேகம் கேட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் லெவலில் பார்க்கறதுக்கு இது போதும். ஒரு ஸ்டாக்கோட பேரை மட்டும் வெர்பலாக பார்க்காம, அந்த ஸ்டாக்கோட சார்ட் பேட்டர்ன் எதுவுமே பார்க்காம, அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாமா இல்லை ட்ரேடிங் போகலாமா, எஃபண்டோவில் பண்ணலாமா, ஆப்ஷனில் பண்ணலாமா, ஈக்விட்டியில் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஏற்கனவே முந்தின பதிவில் சொன்ன மாதிரி இதை அடுத்த லெவலில் போகும்போது தான் இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இன்டெப்த்தை நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக சில விவரங்கள் நமக்கு தெரிய வரும். அப்போ தொடர்ந்து இந்த பதிவுலலாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலைன்னா நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்களுக்கு, ரிலேட்டிவ்ஸு, கலீக்ஸ்க்கு எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புல் ஸ்ட்ரீட் சேனல் வளர நீங்களும் வளரலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கடல் தான், அதில் திமிங்கலங்கள் இருக்குது, சின்ன சின்ன மீன்கள் இருக்குது, அதை எப்போ எப்படி டேப் பண்ணி நாங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இது ஃப்ரீயாகவே சொல்லித்தரக்கு நான் காத்துட்ருக்கேன். நான் உங்களோட விஜய்.